வணக்கங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படின்னு கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எல்லாரும் கேட்பாங்களா? ஆனால் நமக்குன்னு ஒரு போல்னஸ் இருக்கணும் இல்லைங்க, நமக்குன்னு ஒரு முதுகெலும்பு இருக்கணும் இல்லைங்க. இந்த பதிவு சில பெண்களுக்கான பதிவு, இந்த பதிவு சில தங்கைகளுக்கான பதிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கை மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகிட்டோம், ஹஸ்பண்ட் வேண்டான்னு பிரேக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தங்கையோடைய கதை தான். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணியிருந்தார், இதை பற்றி பேசுங்க மேடம், என்னுடைய தங்கைக்கு நான் இதை போட்டு நான் காமிக்கிறேன், அதனால் இந்த பதிவு. என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய ஃப்ரெண்டோடைய சிஸ்டர் 10 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி, நல்லா சொல்லிக்கிற முடிகிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்திருக்கிறாங்க, இப்போ வீட்டில் தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் 2 மாதம் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கை வேண்டான்னு வந்தவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று தனியாக ஒரு வீடு எடுத்து போல்டாக வாழணும், அடுத்தது ஒரு வேலையை தேடிக்கிட்டும், வயதான அப்பா அம்மாவுக்கு ஏங்க தொல்லை கொடுக்கணும், ஏன் என்னுடைய பிரதருக்கு தொல்லை கொடுக்கணும், என்னுடைய பிரதர்லி ஃப்ரெண்டுக்கு ஏன் தொல்லை கொடுக்கணும், யோசிங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, 1980s 1970s நடக்கலை, இது 21st century. நீங்கள் ஒரு மேரேஜை வேண்டான்னு வெளியில் வந்திருந்தீங்கன்னா, போல்டாக ஒரு புதுமை பெண்ணாக சுகாசினி மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கணும்ல. வேலை மட்டும்தாங்க ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னா, வாழ்க்கைன்றது கதவை சாத்திருச்சுன்னா வேலை மட்டும்தாங்க போல்னஸ். வேலைக்கு போனால் யாரும் இந்த கேள்வியும் கேட்க முடியாது. இன்றைக்கி அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, இன்றைக்கி பிரதர்ஸ் பார்த்துக்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் அண்ணி பார்த்துக்கலாம், ஆனால் நாளைக்கு அதே அண்ணி முகம் மாறாதா, உங்களுடைய பிரதருடைய முகம் மாறாதா, உங்கள் அப்பா அம்மா இல்லைனா என்ன நிலைமை? ஒன்று இன்னொரு லைஃப்பை எடுத்துக்கிட்டு போகணும், இன்னொன்று புருஷன் லட்சணம் வேலைன்னு சொல்லுவாங்க, பெண்ணுடைய லட்சணமும் அதுதாங்க. தனியாக முதுகெலும்பாக நம்ம ஒரு வேலையை தேடிக்கிட்டு சிங்கப்பெண்ணாக வாழணும், சரிங்களா? அதை விட்டுட்டு அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியல, அண்ணன் குழந்தையை தான் குழந்தையாக பார்க்குறேன், என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியல அப்படின்னு சில பெண்கள் இந்த சூழ்நிலையிலும் இருக்காங்களேங்க. இது 1970s 1980s கிடையாது, 21st century. நீங்கள் அந்த ஃபேமிலி அந்த வாழ்க்கை வேணான்னா பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போகணும், அப்படி இல்லைனா தனி ஒரு பெண்ணா வேலை தான் தைரியம்னு அந்த வேலையை பார்க்கணும் இல்லை, சொல்லுங்கள். எத்தனையோ பெண்களுக்கான பதிவு, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்களை நான் பார்த்துட்ருக்கேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லாட்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் அந்த மேரேஜின்ற ஒரு பாண்டிங்கை ப்ரோக் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டங்க, சரிங்களா? எனக்கும் அந்த பெயின் தெரியும், எனக்கும் அந்த வலி தெரியும். இந்த மேரேஜின்ற ஒரு பாண்டை ஒரு முறை அது விழுந்துட்டா அதுலேருந்து எழுந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் அதுலேருந்து எழுந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், தனியாக ஒரு சிங்க பெண்ணாக ஒரு வேலையை தேடிக்கணும், தனியாக வாழ்ந்து காமிக்கணும், அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அப்பா அம்மா கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதுவே நினச்சி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, சரிங்களா? நானும் என்னுடைய PhD படிக்கணுன்ற ஒரு ஸ்டெப் எடுத்து நானும் ஒரு 3 மந்த்ஸ் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருந்த அனுபவம் இருக்குது. சாதாரணமாக படிப்புக்காக இங்கே கிடைக்காத இண்டிபெண்டன்ஸ் என் அம்மா வீட்டில் கிடைக்கும்னு நான் போனேன், ஆனால் அங்கே என்னுடைய அம்மா வீட்டிலையே நான் நலானி போல் வாழ்ந்த நான் சில காலங்கள் அந்நியமாக ஆக்கப்பட்டேன்.
அந்த கதைலாம் நிறையா சோக கதை இருக்குது, நான் பின்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா அண்ணா, படிக்கணும், அம்மா வீட்டுக்கு ஃப்ரீடம் தேடி போனேன். அங்கே என்னுடைய சிறகுகள் உடைக்கப்பட்டது. ஏன்னா நான் இந்த வீட்டில் தான் குயின், அந்த வீட்டில் இப்போ கிடையாது. அந்த வீட்டில் பிரின்சஸாக இருந்திருக்கலாம், பிரின்சஸாக இருந்திருக்கலாம், பட் இந்த வீட்டில் மட்டும்தான் நான் குயினாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அம்மா வீட்டை விட்டு மரியாதையோடு வெளியே வந்திருக்கோன்னா திரும்ப அம்மா வீட்டுக்கு போகிறது மிக 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 தப்பு. ஆனால் எத்தனையோ பெண்கள் இந்த காலகட்டங்கள், இந்த 21st century அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்குன்னு சில இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் இல்லைங்க, ஏன் அந்த இண்டிபெண்டன்ஸை கெடுக்கிறீங்க? சரிங்களா, அப்பா அம்மாவோடைய இண்டிபெண்டன்ஸ், அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. நமக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஃபாதர்கிட்டையும் மதர்கிட்டையும் உட்காந்து பேச போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறிஞ்சி போச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு தப்பு எதுவுமே கிடையாது. அதை விட்டுட்டு பழைய விஷயங்கள் கடந்து போய் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தையே மனசில் அசப்போட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படிங்க பூங்காவனமாக இருக்கும்? போர்க்களமாக மட்டும்தான் இருக்கும். போர்க்களத்தை தான் நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் ஐயோ இவங்க இது பேசுகிறாங்க, அவங்க அது பேசுகிறாங்க. நம்ம நமக்காக வாழணுங்க. நம்மளுடைய லைஃப், நம்ம செத்துப்போனால் அந்த சமாதியில் வந்து நின்று தான் பார்ப்பாங்க, அதுக்குள்ளே அவங்களையும் வச்சுட போகிறது கிடையாது. 1000 ஊர் பேசட்டும், 1000 நாடே பேசட்டும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு என்னுடைய ஃப்ரெண்டுடைய கண்ணீரை தான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். நல்லா ஒரு போல்டாக வாழ்ந்த ஒரு பெண் வேலைக்கும் போகாமல் வீட்டில் அப்பா அம்மாவோடு இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக ஏன் மாறணும்? ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணவங்க ஃபேமிலி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு, லைஃப் அப்பா அம்மா அமைச்சு கொடுத்த அந்த ஒரு லைஃப் பிரேக் ஆகிடுச்சுன்னு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும்? இன்னொரு லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுக்கு மருந்து என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் மை ஒப்பீனியன், நீங்கள் தனியாக ஒரு வீடை பார்த்துக்கிட்டு போகிறது தான் கரெக்ட். இன்றைக்கி எல்லாமாவும் இருப்பாங்க நம்மளுடைய பிறந்த வீட்டு குடும்பம், நாளைக்கு ஒரு சொல் சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா? சொசைட்டி இன்ட்ரஸ் த செகண்ட்ரி சொசைட்டி, சொசைட்டி சொசைட்டி இஸ் ஆல்வேஸ் எ டஸ்ட். அது நல்லா வாழ்ந்தாலும் பேசந்தான், நீ சீரழிஞ்சு போனாலும் பேசந்தான், சொசைட்டி இஸ் ஆல்வேஸ் எ டஸ்ட், ஒரு தூசி. சரிங்களா, அந்த நம்ம வந்து மென்மையாக இருக்கணும்னா நம்மளுடைய லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா, ஸோ உங்கள் லைஃப் உங்கள் கையில். நீங்கள் வேலை தான் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க, பெண்களுடைய லட்சணமும் வேலை தாங்க. இது லாக்டவுன் பீரியட், எனக்கும் வேலை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஓன்லி ஆன்லைன் கிளாஸஸ், யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா டவுட்ஸ் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கும் வேலை இல்லை தான். ஸோ நானும் இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நானும் ஃப்ரீ பேர்டாக பறக்கிறது தான் எனக்கு. வீட்டில் உட்காந்துட்டு இந்த வாழ்க்கை தான் ஜாலி. 10 பாத்திரம் தேய்க்கிறது மட்டும்தான் இல்லை, 10 பாத்திரம் யார் வேணால் தேய்க்கலாம். சரிங்களா, 10 பாத்திரம் தேய்க்கிறது மட்டும்தான் வேலை கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அழகே எல்லா வசதிகளும் இருக்குது, லாக்ஸ் கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் வேலைக்கு போகிறது மட்டும்தான், வேலை மட்டும்தான் புருஷ லட்சணம் இல்லை, பொண்ணுடைய லட்சணமும் அது தான். சரிங்களா, பி அ ஒர்க்கிங் உமன். உங்களுக்கு அந்த வாழ்க்கை முறிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக வேலைக்கு போங்க, தனியாக வாழ்ந்து காமிங்க. அப்பா அம்மாவுக்கு இன்னொரு கோலாக இருக்கணும்னு பார்க்காதீங்க, அப்பா அம்மாவுக்கு முதுகெலும்பாக இருந்து காமிங்க. சரிங்களா, இது எனக்கு பிடிச்ச அந்த தங்கைக்கான பதிவு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, யுவர் ஜோ மேம். Thank you.